ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் உங்களுக்காகவே பேசிக்ஸ் ஹேர் ஸ்டுடியோ அட்வான்ஸ்ட் ஹேர் ரீஸ்டோரேஷன் பண்ணித்தராங்க. முக்கியமாக நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தராங்க. கான்டாக்ட் நம்பர் 8056219664. அதிகம் பேசப்பட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இல்லை நம்ம கொஞ்சம் இன்னொரு சைடில் கொஞ்சம் பயந்தாங்க. நம்ம ஆர்டிஸ்ட் வரைஞ்சு விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம், நீங்கள் கமல் சார் படம் வந்ததுக்கப்புறம் இப்போ லியோலாம் பெரிய பிசினஸ். அதுக்கப்புறம் உள்ள இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய பிசினஸ். ஸோ நம்ம படமும் விரிஞ்சு போயிட்டார். விஜய் சார்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத இடத்துக்கு போயிட்டார். அஜித் சாரோட பிசினஸ் நல்லா தான் இருக்குது. கமல் சார் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் பார்க்காததெல்லாம் இந்த 2-3 படத்தில் சம்பாதிச்சு. இங்கே ஹீரோக்கள் கம்மி. இந்த 10 பேரை சுற்றி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஹீரோ உருவாக்க மாட்டோம், பயப்படுறோம். பிஸ்னஸ் வந்து இல்லை, கிரியேஷன் இல்லாமல் போச்சு. நம்ம எல்லாம் வந்து கொரியன் படமோ ரஷ்யன் படத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு படம் எடுக்கிறதுனால அதிகமாக யோசிக்கிறது யாரும் யோசிக்கிறேன். இப்போ இங்கே சங்கர் சார் வந்து இவ்வளோ வெற்றி காரணம் என்ன? அவருக்கு சுஜாதான இருந்தார், ரைட்டர் இருந்தார். அவர் ஏகப்பட்ட ரைட்டர் உள்ளே வச்சுருந்தார், வச்சு தான் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பாரதி ராஜா சார் அத்தனை படம் பண்ணார், எல்லாமே கதையை வெளியில் வாங்கிட்டு பண்ணார். மலையாள படங்கள் வந்து அப்படி வந்துருக்கு இப்படி வந்துருக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம படங்கள் தான் தியேட்டருக்கே போக மாட்டோம், ஆர்டிஸ்ட் சார் எழுந்தி போக மாட்டோம். உங்களுடைய சங்கரில் இப்போ இருக்குது பாரதி ராஜா சார் இருக்காரு. பாரதி ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா பல முறையில் அந்த பொறுப்பில் இருந்து கோவப்பட்டு விலகி போயிருக்காரு. அப்புறம் திரும்ப உள்ளே எழுந்து கொண்டு போகிறது ஏன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இணைந்து செயல்படும் போது அந்த என்ன எப்பவுமே வந்து சார் நல்ல படைப்பாளிக்கு வந்து ஒரு எமோஷனல் இருக்கு. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வளர்ந்து கொடுத்து போகிறான்னா ஒரு சிறந்த ஒரு கலைஞனாக ஒரு மனிதன் ஒரு படம் எடுத்துறீங்கன்னா அந்த படம் வந்து தியேட்டர் காட்டி எடுத்த படத்தை நீங்கள் ஓடிடியில் போட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு 30% கொடுங்க. இப்படி ஒரு யோசித்து ஒரு ஒரு திட்டம் எடுக்கிறது இல்லை, அது ஒரு காமெடியான அறிக்கை. நம்ம மாநிலத்தில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் வாழ்வதற்கு நீங்கள் அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கலான்றத நம்ம சொல்கிறோம். அதை நம்ம கேட்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை அடுத்தலாம் கேட்குற சேர்ந்து ஒற்றுமை இல்லாதனால எங்கள் பிரச்சனை அதுதான் பிரச்சனை. 2-3 அசோசியேஷனாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் அரசாங்கம் முடிவு எடுத்துச்சுன்னா இந்த படத்தை இந்த தியேட்டரில் ஓட்டக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. சென்சார்லேயும் வந்து சார் இவங்க பண்ணுற பெரிய தவறுகள் என்னென்னா வந்து ஜாதியாகவும் மதமாகவும் ஆட்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. மெம்பராக அதிகாரிகள் அங்கே வந்து ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம படமே எடுக்க முடியாது சென்சாரில். நீங்கள் எந்த கருத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு செக் வைக்கிறதுக்கு ஒரு கட்சிக்காரங்க அங்கே இருக்காங்க. இங்கே அதிகாரத்துக்கு யார் வரணுன்ற போட்டி தான் இருக்கே தவிர நல்லது நடக்கணும்னு யாரும் ஒரு பிராட்மெண்ட்டாக யோசிக்கிறாள் இல்லையே. பொறுப்பில் நான் இருக்கணும். அரசியல் கட்சிகள் மாதிரி ஆகிட்டோம். ஒரு ஓட்டுக்கு வந்து 5000-10000 கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. அப்போ 5000-10000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இங்கே வர்றீங்க? உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும்ல, ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ ஏதாவது நோக்கம் தானே உள்ள வரீங்க? இது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை இருந்தாலும் அவர் நல்லா செய்வார் நம்பலாம். அப்படி இப்போ இல்லையே. இங்கே நான் தான் வந்து கல்யாணம் விடாந்தால் மாப்பிள்ளையா இருக்கேன்னு, இலை விட இருந்தால் புடமா இருக்கேன்ற மனநிலைக்கு வந்துட்டேன். இப்போ தயாரிப்பாளர் நம்ம சொல்கிறோம் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க தயாராக தான் இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்களோட வீச்சு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக பாகுபலி படம் வந்ததுக்கு அப்புறமோ RR வந்ததோ தவிர மற்ற படங்களுமே பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து மார்க்கெட் விரிவடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ் படம் என்றைக்குமே வந்து ஒரு அதிகம் பேசப்பட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை நம்ம கொஞ்சம் இன்னொரு சைடில் கொஞ்சம் பயந்தாங்க. நம்ம ஆர்டிஸ்ட் வரைஞ்சு விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம், நீங்கள் கமல் சார் படம் வந்ததுக்கப்புறம் இப்போ லியோலாம் பெரிய பிசினஸ். அதுக்கப்புறம் உள்ள இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ். ஸோ நம்ம படமும் விரிஞ்சு போயிட்டு தான் இருக்குது. நம்ம படமும் வந்து பிஸ்னஸ் லெவலில் வந்து பெருசாக தான் போயிட்டுருக்கான். மல்டி ஸ்டார்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட் என்னன்றாங்க, சிங்கிள் ஆர்டிஸ்ட் நான் மட்டும்தான் நடிப்பேன், எனக்கு போட்டு என்ன ஒரு ஹீரோ வரக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. சிவாஜி சார் காலத்திலேயே வந்து என் டி ராமராவ் நடிச்சிருக்கா, நாகேஸ்வரர் நடிச்சிருக்கா, சிவாஜி நடிச்சு ஒரே படத்தில் அப்படி நடிக்கணும். அப்போவே வந்துருச்சு மல்டி ஸ்டார். ஆனால் இப்போ இல்லையே, இப்போ பயந்தாங்க, இப்போ திரும்ப வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் லியோவிலே எத்தனை பேர் உள்ள வந்துருக்காங்க? விக்ரமில் கமல் சார் விட்டார். அப்போ இன்னி நம்மளும் நம்ம படம் பெரிய ஸ்கேலில் வரும். அப்போ இந்தியன் 2 பெரிய பிஸ்னஸ் வரும். நம்ம படம் அந்த லெவலுக்கு வர்றதுக்கான நமக்கு எல்லா தகுதியான டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்காங்க, எல்லா தகுதியான ஆர்டிஸ்ட்களும் இருக்காங்க. என்னென்னா ஹீரோக்கள் குறைவு இங்கே ஒரு 6 அதிகபட்சம் வந்தால் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கும். தெலுங்கில் அப்படி இல்லை, 30-40 பேர் இருக்காங்க ஹீரோ. இங்கே ஹீரோக்கள் கம்மி. இந்த 10 பேரை சுற்றி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஹீரோ உருவாக்க மாட்டோம், பயப்படுறோம். பிஸ்னஸ் வந்து இங்கே இல்லை, அப்படி கிரியேஷன் இல்லாமல் போச்சு. நம்ம எல்லாம் வந்து கொரியன் படமோ ரஷ்யன் படத்தையும் பார்த்து காப்பி அடித்து படம் எடுக்கிறதுனால அதிகமாக யோசிக்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் மலையாளத்தில் அவங்க சொந்தமாக உட்காந்து கதை எழுதுறாங்க. நமக்கு ரைட்டர்னு ஒரு ஆளே இல்லாமல் போச்சு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரைட்டர் அசோசியேஷனுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. ரைட்டர்னு ஒரு கிராஃப்டே இல்லாமல் போச்சு. டைரக்டர் தான் ரைட்டர், டைரக்டர் தான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், டைலாக் எல்லாமே அவர் தான் ஆயிடுச்சு. அது அந்த இதுலேருந்து நம்ம மேலே வெளியே வரணும். ரைட்டர்ன்றது வேறு, டைரக்டர்ன்றது அப்படி வந்துச்சுன்னா குவாலிட்டியான படம் வரும். ரெண்டாவது ஆர்டிஸ்டும் மல்டி ஸ்டார் கேஸ் போடும்போது அது பிஸ்னஸ் பெருசாக இருக்கும். இப்போ அந்த மனநிலைக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்னு இந்த விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். ரைட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ரைட்டுகளை உருவாக்கணும். நிறைய ரைட்டுகள் இருக்காங்க. புதுசாக ரைட்டுகளை உருவாக்கி அவங்களுக்கான க்ரெடிட்ஸை கொடுத்து
அவங்களுக்கான ஊதியத்தை கொடுத்து கொண்டு வந்தோம்னா இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேசலாம். வசந்த பாலன் கூட அவரோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இங்க வந்து கதை திரைக்கு நீ வசனம் இயக்கம் அப்படி போட்டாதான் வந்து பிரஸ்டீஜா நினைக்கிறாங்க. அது அது தப்பான ஒரு அது பாக்யராஜ் சார் வந்து பண்ணாரு, அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பண்ணாங்க. பாக்யராஜ் சார் பண்ற காலத்துல அவர் அவர் ரைட்டரா இருந்து வந்தார், அதனால அவர் பண்ணாரு. அதுக்காக பாக்யராஜ் சாரே எல்லாரும் காப்பி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் அவர் ஸ்கிரீன் பிளே ரைட்டரா ஒரு பெரிய சாதனை பண்ணாரு. ஒரு பாக்யராஜ் சார் மாதிரி எல்லாரும் வந்துட முடியாதுல்ல. கண்டிப்பா நீங்க சங்கர் சார் வந்து இவ்வளவு வெற்றி காரணம், அவருக்கு சுஜாதான ஒருத்தர் இருந்தாரு, ரைட்டர் இருந்தாரு, அவர் ஏகப்பட்ட ரைட்டர் உள்ள வச்சிருந்தார், வச்சுதான் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாரதிராஜா சார் அத்தனை படம் பண்ணாரு, எல்லாமே கதை வெளியில வாங்கிட்டு பண்ணாரு. ரவிக்குமார் சார் பல படம் பண்ணாரு, எல்லாமே ரைட்டர் வெளியே வாங்கிட்டு பண்ணாரு. அப்ப டைரக்ஷன்ன்றது வேற, ரைட்டுன்றது வேறன்றது நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா. ரவிக்குமார் சார் படம் பண்ணவெல்லாம் எந்த படம் பெருசாக போக மாறிச்சு, எல்லாமே கமர்சியல் ஹிட் தான். நீங்க இவர் அதே மாதிரி பாரதிராஜா படம் எந்த படம் போக மாறிச்சு, இவர் சங்கர் சார் பேர் போல சங்கர் சார் படம் உலக லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம 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 இன்னைக்கு வர ஜென்ரேஷனுக்கு அந்த புரிதல் வேணுன்றது தான். இது வரைக்கும் நடந்த வரைக்கும் தான், இனி வர்றவங்க வந்து ரைட்டுன்ற ஒருத்தருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதைகளை நிறைய கேட்டு ஒரு 10 கதை கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு கதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட அடிங்க. நீங்கள் எங்கிட்ட இருக்க கதையை பண்ணால் எங்கிட்ட ரெண்டு கதை இருக்குது, இந்த கதை தான் பண்ணணும் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இன்னும் ஒரு கதையை எடுத்து அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்க ஒரு சுவாரஸ்யம் வந்து நீங்கள் உங்கள் கதையில் பண்ணுறதுல வராது. அப்போ அந்த புரிதலுக்கு வந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில் மாதிரி திறமையான ஆட்கள் வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, நான் அடிச்சுமா அவ்வளோ திறமையானவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய திறமையானவர்கள் வெளியே இருக்காங்க, வாய்ப்பு இல்லாமல் வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு சந்தர்ப்பம் அமையலை, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் மாடல் தப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு புதுசு புதுசாக நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியல. வந்தாங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இங்கே எல்லாமே சிறப்பாக தான் சார் இருக்குது. தமிழ்நாடு வந்து எல்லா துறைகள்லையுமே நம்ம சிறந்த உலகத்தை செய்யலாம். நம்ம நம்மளாமே நம்ம இம்பீரியாட்டிக் நம்மளே நம்மளே சொல்லிக்கொண்டே சரியில்லை சரி நம்மளே சொல்லிக்குவாங்க. மலையாள படங்கள் வந்து அப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம படங்கள் வந்தால் தேட்டருக்கே போக மாட்டோம், ஆர்டிஸ்ட் சரியில்லைன்னு போக மாட்டோம். ஆனால் அதை வந்து அவங்க ஓடிடியிலேயே பார்க்க, அங்கே அவங்களும் தேட்டரில் போய் பார்க்கல, நம்ம ஆளுங்களும் வந்து மலையாள படம் தேட்டர் ஓடிடியில் பார்க்குறாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு புகழ்வாங்க. இப்போ நீங்கள் நம்ம படம் தேட்டர் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஓடிடியில் பார்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி போடுவாங்க. அதனால என்ன பிரயோஜனம், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அந்த தேட்டருக்கும் பிரயோஜனம் இருக்காது, அடுத்து வர முடியாது. இப்போ படங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தேட்டர் ஏன் போய் பார்க்கணும், ஓட்டியில் ஒரு 4 வாரம் கழிச்சு வந்து நான் போய் பார்த்துக்கலாம். அப்படிலாம் சில படங்கள் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த மாநாடு வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்க விட தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்தியன் 2 எடுத்துங்க, தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பென்ஸ். நீங்கள் தேட்டருக்கு போனதுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் விரும்புகிற ஆளுங்க, நம்ம ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு போகணுன்றதை வந்து ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை ஓடிடி வந்தாலும் சரி, அது சின்ன படங்களை வேணால் வீட்டில் பார்ப்பாங்க. அதாவது தேட்டருக்கு போகணுன்ற ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்க ரிலாக்ஸேஷன் என்ன சார் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக என் தமிழ்நாட்டை பெருசாக இல்லை. சின்ன படங்கள் எடுக்கவே முடியாது, நீங்கள் சின்ன படங்கள் ஓடிடியில் பார்த்தா பெரிய நடிகர்களோட அது அது அந்த சூழல் நம்ம மாற்றணும். நம்ம அது அதுக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் நல்ல கண்டென்ட் எடுத்து நான் குட் நைட் வந்து தேட்டர் தானே பார்த்தாங்க, குட் நைட் எல்லாம் தேட்டர் தானே வந்து பார்த்தாங்க, ஓடிடியில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணலீங்க. நல்ல படங்கள் தான் பார்க்குறாங்க, நம்ம ரசிகர்களை குறை சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த படம் கொடுக்குறோமான்றது தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் நம்ம தான் நம்மளை மாற்றி வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் எல்லா படமே சின்ன படம் பார்க்கலன்னா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். நல்ல படம் ஒருத்தானே செய்யுது, அப்போ ரசிகர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுத்தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து நம்ம இது பண்ணலாம், நம்மளை நம்ம மாற்றிக்க வேண்டியது அவங்களாம். ஸோ உலகம் போகிற பக்கம் நம்ம போக முடியும், நம்ம இந்த பக்கம் எதுக்கு போனோம்னா நம்ம என்ன முடியும். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுத்து காசாக்குறது, நம்ம பிஸ்னஸ் மேன் தானே, நம்ம கலை சேவை செய்யும் இல்லையே, அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு போகிறோம். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க. இப்போ பிஸ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி நடிகர்களுக்கு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் படத்துக்கு போனால் படம் சுமாராக போனால் கூட நல்ல லாபத்தை ஈட்டுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ துணிவு அஜித்துக்கு ஒரு பெரிய 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகுதுட்டாங்க. இந்த நடிகர்களுக்கான பிஸ்னஸ் இப்போ எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது, எல்லா நடிகர்களுக்குமான பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. அவங்கவுங்க ஃபேன்ஸ் தான் அது வால்யூம் ஏற்றி கொடுக்குறாங்க. விஜய் சார்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத இடத்துக்கு போயிட்டார். அஜித் சாரோட பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. கமல் சார் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் பார்க்காததெல்லாம் இந்த 2-3 படத்தில் சம்பாதிச்சார். அவர் பிஸ்னஸ் மாடல் அவர் எதிர்பார்த்துருக்கே மாட்டார், அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டார். ஸோ நல்லா தான் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, நடிகர்களுக்கும் நல்லா தான் இருக்குது, சின்ன படங்களுக்கு தான் நமக்கு பிரச்சனை. அது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ நல்ல நம்ம சின்ன படங்கள் எடுக்கும்போது தரமான கண்டென்ட்டுகள் எடுக்க வேண்டியது, நம்ம யாரையோ வச்சு பண்ணுறோம்னு சொல்லி பண்ணிவிட்டு நம்ம சார் அதை டிசைன் பண்ணுறதை பொறுத்துருக்கேன். ரெண்டாவது நம்ம கதையை ஒத்துட்டு நம்ம ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த பட்ஜெட்டு பண்ணால் முடியுமான்ற ஒரு தயாரிப்பாளர் முதல்ல யோசிக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம், 1-2 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். அதை தாண்டி போகும்போது அந்த 4 ரூபாய்க்குள்ள பிஸ்னஸுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ இருக்கான்னு நம்ம பார்த்து கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுறதான தயாரிப்பாளர்கள் வேலை. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாங்க, நான் என் கதை அப்படி சார் இப்படி சார் இருக்கு அவ்வளோ போகும் அவ்வளோ போகணும்னு சொல்லுவாங்க. தயாரிப்பாளர் தான் அதை முடிவு பண்ணணும். நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டு நம்ம இங்கே என்ன பிரச்சனை, தயாரிப்பாளர்னு இங்கே ரெகுலர் தயாரிப்பாளர் இருக்கிறது ஒரு 10 ரூபா பேர் தான் இருக்கும். இதெல்லாம் வருவாங்க போவாங்க, வருவாங்க ஒரு படம் போவாங்க, தோற்றுவாங்க திரும்ப போயிடுவாங்க. அவங்க அந்த படத்தில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த படத்தோடு விட்டு போயிடுவாங்க. அடுத்த படம் பண்ணும்போது தானே அதை ரெடிவே பண்ண முடியும், பண்ண மாட்டாங்க.
ஒரு படத்துல போயிருவாங்க. அப்படித்தானே இங்க தயாரிப்பாளர்கள்லாம் வந்து போறவங்கள தானே இருக்காங்க, நிக்கலையே ஒரு இடத்துல ஸ்டேபிளா இல்லையே. இப்ப சௌத்ரி சார் 100 படம் பண்ணாருன்னா அவரு எவ்வளவு லேர்ன் பண்ணிருப்பாரு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு, 100 படம் ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்றது. அப்ப நம்ம அவரை தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம முன்னாடி அவரை தானே பார்க்க வேண்டியிருக்கு, அவர் எப்படி ஜெயிச்சாரு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம பண்றோம் தோத்துறோம், நம்ம சின்ன படங்கள் போதும் அவரும் அதே பண்ணாரு, அவர் பண்ணது மட்டும் கிட்ட அடிச்சது, எப்படி அடிச்சது, அப்ப அவர் இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணி இவ்வளவுனு இருக்காரு, எப்படி இருக்காரு, அப்ப அதை பார்க்க வேண்டியது. ஒரு கலைப்புலி தானன்றவரு இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தோல்வி படங்கள் கொடுத்துருக்கலாம் இது பண்ணி அதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் நான் இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ண முடியுது, அப்ப எப்படி நிக்கிறாரு, அதுதான் நம்ம படம் எடுத்துக்க வேண்டியது, எப்படி ஒரு நாள் நிற்க முடியுது. இப்போ விஜய் ப்ரொடக்ஷன் ஏவிஎம் சரவணன் அவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தவங்க அவங்களும் இப்போ படம் பண்ணுற விட்டுட்டாங்க, ஆனால் இன்னும் வந்து தாராண வந்து படம் எடுத்து தானே இருக்காங்க. அப்போ எப்போ எப்படி அவங்க நிற்கிறாங்கன்றதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான், அதை தெரிஞ்சு நம்ம கற்றுக்க வேண்டியதான். உங்களுடைய சங்கத்தில் இப்போ இருக்குது பாரதி ராஜா சார் இருக்காரு. பாரதி ராஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல முறையில் அந்த பொறுப்புல இருந்து கோவப்பட்டு விலகி போயிருக்காரு, அப்புறம் திரும்ப உள்ளே இழுத்து கொண்டு போகிறது. ஏன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இணைந்து செயல்படும் போது அந்த என்ன தோணுது, ஏன் அந்த ஒரு கோபம் வெளியே போகிறது? எப்பவுமே வந்து சார் நல்ல படைப்பாளிக்கு வந்து ஒரு எமோஷனல் இருக்கும், நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வளர்ந்து கொடுத்து போகிறோன்னா ஒரு சிறந்த ஒரு கலைஞனாகவும் இருக்க முடியாது, ஒரு மனிதனாகவும் இருக்க முடியாது. பாரதி ராஜா சார் அப்படி அந்த டைமுக்கு டென்ஷன் ஆவார், போவார், திரும்ப அவர் ரிலீஸ் பண்ண வருவார். அது நல்ல கலைஞன் எல்லாருக்குமே இருக்குதுங்க. நீங்கள் நான் யார் பேரும் சொல்லுவோம், நீங்கள் நல்லா நீங்கள் பண்ணிப்பாருங்க, சிறந்த கலைஞர்களாக இருக்கணும், சிறந்த இயக்குநர்கள் எல்லாத்தையுமே அந்த இருக்கும். என்னென்னா நான் நேர்மையாக இருக்கேன், நான் ஏன் உனக்கு படிஞ்சு பண்ணேன், நீங்கள் எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உன்ட்டேன், நான் ஏன் உனக்கு நான் வளர்ந்து கொடுத்து போனோம் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ அப்படி தானே இருப்பாங்க. இப்போ அவருக்கு என்ன தேவை இருக்குது இந்த சங்கத்தில் வந்து அவர் சம்பாதிக்க வந்துருக்காரா, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ஏன் வளர்ந்து கொடுத்து போனேன், அவன் சரியாக தான் இருக்கேன் என்ன போயிட்டுருக்கேன், அது அது எல்லாத்துக்கும் உள்ளதான், எல்லாத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னா அப்போ எனக்கு ஏதோ ஒன்று எங்கள் தேவை இருக்குது, அதனால தான் நான் வளர்ந்து கொடுத்து போவேன், அப்படி தான் நம்ம இருக்கு. உங்களுடைய படம் மிக மிக அவசரம், ஆனால் எடுத்துட்டு நீங்கள் அதை வெளியிடுறதுக்கு ரொம்ப பெரிய போராட்டம் இருந்ததுல்ல, அது இல்லை எனக்கு மட்டுமான எனக்கு நான் மட்டுமா போடுறேன், நிறைய பேர் போடுறாங்க. அதை தாண்டி அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியா ஒரு நான் பெருமைக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து எனக்கு மெசேஜ் போடுவாங்க, இந்த படம் பார்த்தேன், இது சிறப்பாக இருந்தது, நான் இவ்வளோ தாமதமாக பார்த்தேன், ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்ஸ்டாவில் வரும், இல்லை ஃபேஸ்புக்கில் வரும், இல்லை ட்விட்டரில் வரும், ஏதாவது ஒன்றில் வரும், நிறைய பேர் வாழ்த்துறாங்க, அது ஒரு மன நிறைவு தானே. அது ரெண்டாவது அந்த படம் எனக்கு லாபமான படம் தானே, ஆகாலும் நல்லா போச்சு, கலர் சமையலில் வந்து டிஆர்பி ரேட்டிங்லேயும் உங்கள் படம் எங்களுக்கு நல்லா போச்சுன்னு சொல்லி அவர் அந்த கலர் சமையலோட ஹீரோ எனக்கு கடைசி பேசினார், அது பெருமை தானே நமக்கு, அது போதுண்ணே. அதாவது ஒரு படம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்கலனால ஒன்று நமக்கு பேர் கிடைக்கணும், இல்லை சோறு கிடைக்கணும், ரெண்டுலையும் ஏதாவது கிடைக்கும், என்னை பொறுத்தவரைக்கும் மிக 3 வருஷம் சோறும் கிடைச்சது பேரும் கிடைச்சது, அதனால அது நல்ல படம் தான். அதை தாண்டி இன்னொரு படம் பண்ணனா இதை விட பெருசாக இருக்கணுன்றது தான் வெயிட் பண்ணுறேன், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம், எனக்கு அது உடன்பாடு இல்லை. என்ன ஒரு நல்ல பேர் எடுத்து அதை இருக்க இன்னொரு படம் எடுத்து நல்ல படம் தான் எங்கள் கொடுக்கறதுக்கு போய் அந்த ஒரு பேர் வேணான்றதுக்காக வெயிட் பண்ணுறேன், அதை தாண்டி ஒரு படம் பண்ணுவோம் இல்லையா, அது அந்த அந்த பேரோடு நின்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க தேட்டர்ஸ்லேருந்து. அதாவது ஒரு படம் எடுத்துறீங்கன்னா அந்த படம் வந்து தேட்டருக்காட்டி எடுத்த படத்தை நீங்கள் ஓடிடியில் போட்டீங்கன்னா எங்களுக்கு 30% கொடுங்க, இப்படி ஒரு யோசிச்சு ஒரு ஒரு திட்டம் எடுக்கிறது இல்லை, அது ஒரு காமெடியான அறிக்கை, அது அவங்களுக்கு எந்த இதில் தூங்கி என்ன கொடுத்தாங்க, அது நீங்கள் திருப்பூர் சுப்பிரமணியன் அதை சொல்லலாம், அது அவங்க இதில் எங்கள் அசோசியேஷன் மாதிரி 2-3 அசோசியேஷன் இருக்குது, இவங்க ஒன்று போய் சிஎம்கிட்ட போய் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த அசோசியேஷன்லேருந்து ஒன்று கொடுக்குறாங்க, அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்ம 30% கொடுக்கணும்னா அப்போ நம்ம கேட்போம், உங்கள் பார்க்கிங்லேருந்து கொடுங்க, உங்கள் கேன்டீன்லேருந்து கொடுங்க, குக்மைசோலேருந்து 30% அதில் கொடுங்க, எல்லாத்தையும் ஒன்று அவங்க ஈவாங்க. அது நீங்கள் வந்து ஒரு தேட்டர் வச்சுருக்கீங்க, உங்கள் தேட்டருக்கு என்னோடய படத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜில் நீங்கள் படம் ஓட்டி கொடுக்குறீங்க, அந்த பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கூட நாங்கள் ஏன் எதுக்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரேட்டை வந்து தேட்டர் டிக்கெட் ரேட்டை நீங்கள் கூட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் அந்த காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எம்ஜி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம்னு நான் விட்டுருவேன், அந்த சிஸ்டம் போச்சு, இப்போ டிஸ்ட்ரிபியூஷனாக தான் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் படத்துக்கு நீங்கள் விலை வைக்கிறீங்கன்னு கேட்குறோம், பொருள் என்னோடய பொருள் நான் உங்கள் கிட்ட ஓட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு அது சர்வீஸ் ஆச்சு கொடுத்துறேன், நீங்கள் விலை வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் விலை வைக்கிறதுனா அதை உங்கள் பொருள் ஆக்கிடணும், முதல்ல எனக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பொருள் ஆக்கிட்டு நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா வாங்க, அதுக்கு தான் அதை கூட நம்ம ஏற்ற இல்லைன்னா அதை சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது, நீங்கள் டிக்கெட் விளையாட்டுங்க தான் போங்க. இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து தேட்டர் வர்றதுக்கு பயந்து போயிருக்கு, உங்கள் காலத்தில் சின்ன படத்துக்கு நீங்கள் பெரிய படத்துக்கு வருவாங்க சார், 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வருவாங்க, நீங்கள் அந்த ரேட்டை சின்ன படத்துக்கு வச்சிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் தேட்டருக்கெல்லாம் நான் என்ன சொன்னால் பிஎன்சின்னு பிரிங்கன்றேன்,
நீங்கள் வந்து இப்போ உட்லன் சேர்த்துக்கும் ஒரே ரேட்டு, பாலசோலையும் ஒரே ரேட்டு, சத்தியம்லேயும் ஒரே ரேட்டு, எப்படி படம் பார்க்க போகலாம்? உட்லன்ஸ் போமா சத்தியத்துக்கு போமா? ஏன் அந்த காசு கொடுத்து நான் அந்த தேர்தலில் படம் பார்க்கணும், அது நான் சத்தியத்தில் போயிடுறேன். இப்போ நீங்கள் உட்லன்ஸுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட் அப்படின்னு வச்சு இங்கே 100 ரூபாய்னு வச்சிங்கன்னு, அது 50 ரூபா கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கள, அவங்க அங்கே போவாங்கல்ல கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் கேட்கணும். அதை விட்டு நீங்கள் டிக்கெட் ஏற்றுறேன்னா அது என்னமோ இவங்களுக்கு சொன்ன மாதிரி தெரியல, எனக்கு கார்பரேட்டுக்கு சொன்ன மாதிரி இருக்குது இவங்களுக்கு தேவைக்கு. இப்போ நீங்கள் இங்கே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தியேட்டர்களுமே வந்து எல்லாம் கார்பரேட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்க அதுலேருந்து முதல்ல இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் இந்த தியேட்டர் அசோசியேஷன் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் இவங்க நம்ம ஆளுங்க இந்த தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள்ன்றவங்கலாம் இருப்பாங்களா இல்லை எல்லாம் கார்பரேட்டுக்குள்ள போயிடுவாங்களான்னு தெரியாத சூழலுக்கு, நாங்கள் தயாரிப்பாளர்கள் எப்படி கார்பரேட்டுக்குள்ளே போயிட்டோமோ அது மாதிரி அவங்களும் கார்பரேட்டில் போயிட்டாங்க. எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் கார்பரேட்டு, சிங்கிள் தியேட்டர் நீ இல்லாமலே போயிடலாம். அப்போ அதை நம்ம தக்க வச்சு இங்கே எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, தமிழ்நாட்டில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, நம்ம தொழில் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது பற்றி தான் இவங்க ஆரோக்கியமாக பேசணும். அதை விட சம்மந்தமானாலும் பேசுறது கார்பரேட் நீங்கள் சொல்லும்போதே தெரியுது, தியேட்டரா இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நிறுவனமா இருக்கட்டும் எல்லாமே கார்பரேட்ஸ் ஆச்சு. ஆமா, ஒரு இண்டிவிஜுவலான பிறந்தவங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க வேறு சொல்றீங்க, இப்ப நீங்க பாபன் கல்யாணம் சொன்னாரு சொல்றீங்கல்ல, இப்ப நாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தியேட்டர் ஓனர் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, நம்ம ஆளுங்க வந்து எத்தனை பேர் தியேட்டர் வச்சிருக்காங்க, ரொம்ப லிமிட்டட், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்கு கவர்மெண்ட் வந்து முன்ன வந்து அந்த தியேட்டர்லாம் ஓபன் பண்றதுக்கோ இல்லை அந்த தொழில் பண்றதுக்கு என்ன சலுகைகள் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம அரசாங்கம் முன் வரணும். இல்லைன்னா அந்த இடத்த வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க, கார்பரேட் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ இன்னொரு ஸ்டேட்ல இன்னொரு முதல்லேருந்து கார்பரேட்டில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிற, நீங்கள் நம்ம மாநிலத்தில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் வாழ்வதற்கு நீங்கள் அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கலான்றத நம்ம சொல்கிறோம். அதை நம்ம கேட்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை அழுத்தணும். கேட்குற சேர்ந்து ஒற்றுமை இல்லாதனால உங்கள் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. 2-3 அசோசியேஷனாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனை. நல்லது செய்யறது யார் செஞ்சா என்ன சார், எனக்கு என்ன இப்போ எங்கள் முரளி சார் செஞ்சாருன்னா எங்கள் பாரதிராஜா சார் செஞ்சாங்க, நல்லது செஞ்சால் பாரதிராஜா செஞ்சார் எடுத்துப்போம், முரளி திருநாண்டல் முரளி சார் செஞ்சா எடுத்துக்கிறோம், நமக்கு நல்லதுதானே வேணும். அப்படி தியேட்டர் அசோசியெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டில் கேட்க வேண்டியது, எங்கள் தியேட்டருக்கெல்லாம் நாங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு கொடுங்க, நாங்கள் மூடிட்டு போய்ட்டோம்னா என்ன ஒரு அந்த இடத்துல அப்போ நாங்கள் எப்படி போல பண்ணுறது, நாங்கள் எப்படி தொழில் பண்ணுறது, நாங்கள் எப்படி இங்கே இது பண்ணுறது? அப்போ அதுக்காகத்தான் நம்ம போடுறோம். இது ஒரு 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 அதாவது ஒரு வழிதான் முழுவதுக்குதான் போயிட்டுருக்கோம் நம்ம. அதனால எல்லாம் கார்பரேட் செக்டராக வந்துடும். அப்புறம் என்ன படம் ஓட்டணும் ஓட்டக்கூடாதுன்றது அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, சிங்கிள் விண்டோவில் போயிடும். இப்போ நீங்கள் நீங்கள் என் படம் இப்போ ஓடலன்னு வச்சுக்கலாம், நான் திருப்பி சுப்பிரமணியன் பேசுவேன், பன்னீர்செல்வன் பேசுவேன், எங்கள் அன்பன்ட்ட பேசுவேன், அழகர்ட்ட பேசுவேன், இதெல்லாம் நம்ம இதில் இருக்கிறதுல நம்ம ஆனால் என்னென்ன போட மாட்டேன்றாங்க, நீங்கள் கூட பேசுங்கன்னே சொல்லலாம், அவங்க சே ஏன் அப்படி பண்ணி அப்படிலாம். இப்போ அப்படி வந்துருச்சுன்னா ஒரே சீசன் நீங்கள் ரேஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் அரசாங்கம் முடிவு எடுத்துச்சுன்னா இந்த படத்தை இந்த தேட்டரில் ஓட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே சென்சாரில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்புறம் இதில் ஒரு பிரச்சனை சென்சார்லேயும் வந்து இப்போ படம் எந்த படம் காட்டினோம்னாலும் சென்சாரில் வந்து சென்சார்லேயும் வந்து சார் இவங்க பண்ணுற பெரிய தவறுகள் என்னென்னா வந்து ஜாதியாகவும் மதமாகவும் ஆட்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க மெம்பராக. அதிகாரிகள் அங்கே வந்து ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியல. நீங்கள் ஒரு சென்சார் போடல யார் மெம்பராக இருக்கணும்? சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, சீனியர் பத்திரிகையாளர்களை போடலாம், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போடலாம், வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்கள் போடலாம், அப்படி கொஞ்சம் படித்தவர்கள் பொதுநல வளர்ச்சியில் உள்ளவங்களும் போடலாம் மெம்பராக. ஆனால் இங்கே எல்லாம் இருக்கிறது யார், கட்சிக்காரங்க, ஜாதிக்காரங்க, மதத்துக்காரங்க, இப்படி தான் இருக்காங்க. ஒரு கட்சிக்காரன் நீ என் கட்சிக்காரன் பேர போறேன்னு அவர் வெயிட் பண்றாரு, இன்னொரு மதத்துக்காரர் என் மதத்தை இழுக்கிறேன்றாரு, இன்னொருத்தர் என் ஜாதி பத்தி பேசுறேன்றீங்க, அவர் எப்படி படம் எடுப்பீங்க? கருத்து சுதந்திரத்துக்கு போறாரு நம்ம இங்கே. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, நீங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம படமே எடுக்க முடியாது சென்சார்ல, நீங்க எந்த கருத்தையும் நீங்க சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு செக் வைக்கிறதுக்கு ஒரு கட்சிக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்க கட்சி மெம்பர்ஸ் இருக்காங்க, எப்படி நீங்க கருத்து சுதந்திரத்தை நீங்க காப்பாத்தீங்க? அப்ப நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எடுத்து நம்ம ஃபைட் பண்றவர்கிட்ட எனக்கு 30% கொடுங்க, 40% கொடுங்க, இது இது ஆரோக்கியமா இல்லை. ஆனால் பொடிச்சது வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க ஏதோ ஒரு திட்ட செயல் திட்டத்தை கொண்டு வரலாம் இல்லை, என்ன படத்தை முதலீடு செஞ்சு படம் எடுக்கிறது நீங்க தான், நீங்க தான் வந்து டைரக்டரையும் நீங்க கமிட் பண்றீங்க, ஆர்டிஸ்ட கமிட் பண்றீங்க, அப்படிங்கும்போது நீங்களாம ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரது வாய்ப்பு. செயல் திட்டத்துக்கு அதான் சொல்றலாம், செயல் திட்டம் தான் எங்களுக்கு, நான் நான் ஒரு முரளி சார் தான் எனக்கு பிடிச்சிக்காது, நான் எடுத்தா அவருக்கு பிடிச்சிக்காது, இப்படி இருக்கல நாங்களாம். இங்க அதிகாரத்துக்கு யார் வரணும்ன்ற போட்டி தான் இருக்கே தவிர நல்லது நடக்கணும்னு யாரும் ஒரு பிராட்மேண்டா யோசிக்கிறா இல்லையே, பொறுப்புல நான் இருக்கணும். எவ்வளவு வந்துச்சு பாருங்க, நீங்க அரசியல் கட்சிகள் மாதிரி ஆயிட்டோம், ஒரு ஓட்டுக்கு வந்து 5000-10000 கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. அப்ப 5000-10000 நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன நோக்கத்துக்கு தான் இங்க வர்றீங்க? உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும்ல, ஏதாவது இருக்கணும், அப்ப ஏதாவது நோக்கத்தானே உள்ள வரீங்க, அப்ப அது தப்பு தானே. அப்ப அதெல்லாம் வேணாம்னு ஒரு தலைவர் உள்ள வந்தாரு வச்சுங்களேன், இது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைவர் வந்தாலும் அவர் நல்ல செய்வார் நம்பலாம். அப்படி இப்ப இல்லையே, இங்கே நான் தான் வந்து கல்யாணம் விடாந்தா மாப்பிள்ளையா இருக்குன்னு, எல்லாம் விடாந்தா புறமா இருக்குன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க.
அது இதுதான் சொல்றேன். இது நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்னைக்கு நீங்க கவுன்சிலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோமோ அப்பவே அங்க கரப்ஷன் ஆயிடுச்சுன்னா மக்களும் அதை வாங்குறாங்களா, என்கரேஜ் பண்றாங்களா? தயாரிப்பாளரும் நம்ம என்ன பண்ணணும், அது வேணாம் எங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுங்க, நாங்கள் தொழில் பண்ணோம், நாங்கள் கௌரவமா தயாரிப்பாளராக இருக்கோம், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு வழிபோகம் பண்ணி கொடுங்க, நம்ம கேட்கணும், கொடுத்தா வாங்கக்கூடாது, நம்மளும் வாங்குற இடத்துல இருக்கு அவங்க கொடுக்கறது சரியா. சமயத்தை ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து காலையில நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, ட்விட்டர் சம்திங் ஃபேஸ்புக்கோ சம்திங் பண்ணுங்க, படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி ரிவ்யூ பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படம் ஸ்கிரீன் ஆகவே 9:30 ஏதோ ஷோ, அது ஆர்வக்குளம் இல்லை, இந்த பழைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த படம் வந்து கிட்டு போடுறது, இந்த படம் வந்து மொக்கைன்னு போடுறது, அது என்ன மாதிரி ஒரு மனநிலை? விமர்சனங்கள் வந்து தேவை, ஒரு ஆரோக்கியமான சினிமாவிற்கு விமர்சனங்கள் தேவை. அது காரி துப்பலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எதை வேணா இருக்கலாம், விமர்சனத்துக்கே தகுதியற்ற படமாக தான் நம்ம இருக்கக்கூடாது. என்னுடைய படைப்பை வந்து 4 பேர் பார்த்துட்டு ஒன்றுமே விமர்சனம் பண்ணாமல் போயிட்டானா அது எனக்கு அசிங்கமாக இருக்கேன். புளிச்சட்டமாரன் அவ்வளோ பேர் சொல்லுவாங்க, புளிச்சட்டமாரன் வந்து எனக்கு வந்து மாநாடுக்கு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னார், அது அவர் பார்வை அவ்வளோதான், அது எப்படி நான் தப்பு சொல்ல முடியும்? அவரை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லித்தாங்கன்னு உலகமே சொல்லி வச்சுங்க நல்லா இருக்குன்னு, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்ல முடியாது. சிவகார்த்தியன் ஒரு நடிகர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா, ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாரு, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து இருக்க அவர் வந்து ஈஸியா இழுத்து விடுறதுன்றது எவ்வளவு கொடூரமான செயல். நடிகர்களுக்குள்ள ஒரு நடிகருக்கான படத்தை தவறா வந்து விமர்சனம் பண்ணணும், இல்லை தவறா வந்து கலெக்ஷன் சரியில்லையோ, இல்லை படம் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றதுக்கு காசு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்ட்டு. சிவகார்த்தியன் நான் அந்த பர்டிகுலர் அந்த படத்துக்கு ஏன் போடணும், அவர்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து இத்தனை வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நம்ம கண்கூட பார்க்கலாம். ஒருதான் சினிமாவில் பின்புலமே இல்லாமல், இப்போ என்னால் எந்த பின்புலம் இல்லாமல் தான் வந்திருக்கேன், இப்போ அது மாதிரி அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அப்படி வந்து ஒருத்தர் வந்து அப்படி ஏறி போகும்போது ஏன் அவரை பார்த்து புறாம போட்டு இழுத்து விடுறீங்க, சந்தோஷப்படுறோமே நம்ம மேலே ஒருத்தர் மேலே போயிட்டுருக்கா சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறோமே. வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.